ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது சன் பீடியா தமிழ். நான் உங்கள் சோழராஜன். நம்ம தொடர்ச்சியாக பல ஆன்மீக தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு வர இந்த பதிவில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவில் ஒரு அற்புதமான ஒரு தெய்வத்தை பற்றி தான். அது என்னன்னு பார்த்திங்கன்னா, பால திரிபுர சுந்தரி. இந்த பால திரிபுர சுந்தரி வந்து ஒரு அற்புதமான சக்தி நிறைந்த ஒரு குழந்தை ரூபமான ஒரு அம்மை, அம்பாள், ஒரு தெய்வ சக்தி எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த பால திரிபுர சுந்தரிக்கு வந்து பல அற்புத ஆற்றல்கள் இருப்பதனால சித்தர்கள் வந்து இவர்களை வந்து குலதெய்வமாக வச்சுருக்குறாங்க. சித்தர்களுடைய குலதெய்வம்னு பார்த்திங்கன்னா வாழை, வாழை தான் பாலாம்பிகா. அதுக்கு முன்னாடி இந்த பாலாம்பிகை யார் அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு தடவை வந்து பண்டாசுர வதம் நடந்தது, அது தேவ அசுர வதம், அசுர தேவ அசுர போர். அதில் வந்து பார்த்திங்கன்னா அசுரர்களை வதம் பண்ணணும்னு சொல்லி தேவர்கள்லாம் வந்து அம்பிகைக்கிட்ட முறையிட்டாங்க. அம்பிகைக்கிட்ட முறையிட்ட உடனே அம்பிகை லலிதா பரமேஸ்வரியாக இந்த ஜகத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு அரசியாக இருந்ததுனால அவங்க வந்து போருக்கு போகும்போது இந்த பண்டாசுரனை வதம் செஞ்சாங்க. அதே சமயத்தில் அவர்களுடைய பிள்ளைகள் 30 பேர் அவங்களையும் சேர்ந்து வதம் செஞ்சாதான் மீண்டும் இவர்களுடைய அசுர ஆதிக்கம் வராமல் இருக்கும்னு சொல்லி தேவர்கள் வந்து வேண்டுதல் செஞ்சதுனால உடனடியாக அம்மை வந்து என்ன பண்ணாங்க, லலிதா பரமேஸ்வரி தன் உள்ளே இருந்து ஒரு சக்தியை படைத்தாங்க. அந்த சக்தி தான் வந்து பாலாம்பிகா. அதாவது தன்னுடைய அம்சத்தை ஒரு குழந்தை ரூபமாக உருமாற்றினார்கள். இது வந்து அந்த பண்டாசுர வதத்தில் ஒரு சம்பவம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தையால்தான், ஒரு பெண் குழந்தையால்தான் என்னுடைய மரணம் நிகழணும்னு அந்த அசுரன் வந்து வேண்டினதுனால இந்த ஒரு அவதாரம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுவும் பார்த்திங்கன்னா சிவசக்தி ஐக்கியம் இல்லாமல் தன்னிச்சையாகவே சக்தி ரூபமாகவே ஒரு குழந்தையை உருவாக்கியதனால் பாலாம்பிகையே வந்து ஒரு பெண் குழந்தை அப்படின்ற தகுதிக்கு உடையவளாக இருக்கிறாள். பெண் குழந்தைனா பெண்ணால் மட்டுமே உருவான ஒரு குழந்தை, பெண் குழந்தை. இதுபோல் ஒரு அன்னையோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போரில் போய் அனைத்து அசுரர்களையும் அழித்து நல்லபடியாக திரும்பி வந்து அன்னையோடையே அந்த லலிதாம்பிகையோடையே இருந்துக்கிட்டு இருக்கா. இப்படி தான் வந்து அந்த வரலாறு. அம்பிகை அதாவது இந்த லலிதா பரமேஸ்வரருடைய புராணத்தில் வந்து இது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்த வழிபாடுன்னு பேர். சாக்த வழிபாடுனா சக்தி வழிபாடு. சக்தி வழிபாடில் அம்பாளோட வழிபாடே தலை சிறந்த வழிபாடு. மற்ற எல்லா வழிபாடுகளிலும் அம்பாளோட வழிபாடு வந்து அதிக சக்தி மிக்கது மட்டும் இல்லாமல் அதிக ஆற்றலை, இறை ஆற்றலை வந்து ஒரு யோகிக்கு தரக்கூடிய ஒரு வழிபாடு. அதனால தான் சித்த புருஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா வாழைத்தாய் அதாவது இந்த பாலாம்பிகையே வந்து அவர்களை குலதெய்வமாக ஏற்று என்னதான் சிவனை வழிபட்டாலும் அவங்களுக்கு அந்த மார்க்கத்துக்கான சுலபமான வழியையும் அதுக்கான இவர்களை கைப்பிடித்து அந்த மார்க்கத்துக்கு கூப்பிட்டு போகிற ஒரு சக்தி தெய்வமாகத்தான் வாழை தெய்வத்தை வணங்கிட்டு வராங்க. அது வந்து நம்ம எப்படி பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா, அனைத்து சித்தர்களுமே அவங்களுடைய பாடல்களில் வாழையை பாடாத எந்த ஒரு சித்தர்கள் இல்லை. எல்லா பாடல்கள்லையும் எல்லா சித்தர்களும் அவங்களுடைய பாடல்களில் பாலாம்பிகாவை பாடியிருக்கிறாங்க. வாழை கும்மி அப்படின்னு சொல்லிட்டு கொங்கணவர் பாடியிருக்காரு. இந்த மாதிரி பல பேர், பல சித்தர்கள் பாடியிருக்காங்க. அகத்தியர் முத கொண்டு அனைத்து சித்தர்களுமே பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க குலதெய்வமாக ஏற்று வணங்கியும் இருக்காங்க. அதைத்தான் நமக்கும் சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்மளும் ஒரு யோக நிலையில் முன்னேற்றம் அடையணுந்தால் வாழையுடைய ஆசீர்வாதம் வேணும். இதுக்கு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா, சித்தர் வழிபாட்டில் இருக்கிறவங்க ஒரு குருவாக சித்தரை ஏற்று வழிபடுகிறவர்கள் அந்த ஞான மார்க்கத்தை நோக்கி போகிறவர்களாக தான் இருப்பாங்க. எப்போதுமே சித்த புருஷர்களுடைய ஜீவசமாதிகளில் சித்த புருஷர்களை வந்து வழிபடுறவங்க எல்லாருமே ஞான மார்க்கத்தை போகிறவர்களாகத்தான் இருக்க முடியும்.
அப்படி இருந்தால் தான் அந்த இடத்துக்கே அவங்களால போக முடியுது. நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாரும், பெருமாள் கோயிலுக்கு போகிறவங்களால் செல்வத்தை மட்டும்தான் இருக்க முடியும், அதிகமாக ஞானத்தை ஈர்ப்பது என்பது குறைவு. ஈர்ப்பாங்க, அது அதீத பக்தி மட்டுமே வச்சுருக்கவங்களும் ஈர்ப்பாங்க. ஆனால் இந்த லோகத்தில் வந்து பெருமாள் கோயிலை அதிகமாக விரும்புகிறவர்கள் பணத்தையே ஈர்க்க முடியும். இது வந்து அந்த அம்சத்தின் வடிவத்துடைய பலன். பெருமாள் அம்சத்தோட பலன் வந்து செல்வ செழிப்போட வாழ்க்கையை நல்லா வாழறதுக்கான ஒரு அம்சம், அவ்வளோதான். சிவ வழிபாட்டோட அம்சமும் செல்வ செழிப்பு உண்டு, இருந்தாலும் அதிக ஆற்றலை ஞானத்துக்கே தரும் சிவ வழிபாடு. ஞான ஆற்றல், ஒழுக்கம், பல விஷயங்களை வந்து மேன்மை வித்தியாசப்படும். செல்வ ஆற்றலையும் தருவார், ஆனால் அதிகமான முன்னுரிமை வந்து ஞானத்துக்கே இருக்கும். பெருமாள் வழிபாட்டில் வந்து அதிகமான ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை தரத்துக்கு தான் இருக்கும். அடுத்தது, அதனால தான் சித்த புருஷர்கள்லாம் சிவனையே சிவம் சிவம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க. காரணம் என்னென்னா, சிவனே ஞானத்துக்கான வழி. அதனால் சித்தர்கள் வந்து அதுக்கான வழிக்கு பல உதவிகளை வந்து பாலாகிட்ட தான் வாங்கிட்டாங்க, அதாவது வாழைத்தாய்கிட்ட தான் வந்து வாங்கினாங்க. அவங்களால தான் இவங்களை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்றத பாடியிருக்கிறாங்க. பாலா வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய நெற்றிக்கல்ல, நம்மளுடைய நெற்றி அந்த மூன்றாவது கண்ணு சொல்லக்கூடிய பீனியல் சுரப்பி தான் பாலாம்பிகா. அவளே லலிதா பரமேஸ்வரி. நம்ம எந்த வடிவத்தை சொல்கிறோமே அந்த வடிவமெல்லாம் அதுவே. அதனால் அது மட்டும் இல்லாமல் இந்த பாலா திரிபுர சுந்தரியை வந்து கண்டிப்பாக சித்தர்கள் வணங்குறவங்க, சித்தர்களை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக பாலாவுடைய அனுகிரகத்தால் தான் அதை வணங்க முடியும். தானாகவே பாலா வந்து அவங்க மனசுக்குள்ளே வந்துடுவாங்க. இது ஒரு அதிசயம். என்னோடய வாழ்க்கையிலே நிறைய அதிசயங்கள். நான் சிவன் கோயிலுக்கு போயிட்டுருந்தேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னை வந்து டைவர்ட். அதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதை நோக்கி போகிறோமோ, எதை கேட்குறோமோ அதுக்கான ஆள்கிட்ட நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதான் நான் ஞானத்தை கேட்டேன். அதனால் சிவபெருமான் சிவன் கோயிலுக்கு போயிட்டுருந்தா என்ன, ஒரு குருக்கிட்ட அனுப்பணும். இந்த உலகத்தில் குரு யாரும் கிடையாது. உண்மையான குரு எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, அவங்களா வந்தால் தான் உண்டு. அதனால் மனித ரூபத்தில் இருக்கிற குரு இல்லாததுனால ஜீவ சமாதியில் இருக்கிற சித்தர்களே குருவாக என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புறதுக்கான சூழ்நிலை. நான் போய்கிட்டு இருந்த சிவன் கோயிலில் இருந்த சிவபெருமான், அவர் வந்து என்னை ஒரு சித்தர் கோயிலுக்கு அனுப்பிச்சு வச்சார். அந்த சித்தரை குருவாக ஏற்று நான் தினமும் வழிபட்டுருக்கேன். அவர் வந்து அவரை வழிபட்டாலும் பாலாம்பிகாவை வழிபடணும் அப்படின்றதுனால அந்த கோயிலில் என் கண்ணில் பட்டது தான் பாலாம்பிகாவோட படம். அது மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு. அதுக்கப்புறம் அந்த படத்தை என்னோடய உறவினர்கள்ட்ட சொல்லி அந்த படத்தை ஃப்ரேம் பண்ணி வாங்கினேன். வாங்கி நான் வச்சுருக்கிறேன். தினமும் நான் சித்தர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே கொடுக்குற பிரசாதத்துலேயும் அந்த அவர்கிட்டருந்து வாங்கிட்டு வரப்போ பாலாம்பிகாவுக்கு வைப்பேன். இது வந்து எப்படியாவது அந்த சித்தர்களும் பாலாம்பிகாவுக்கும் உள்ள உறவு, அந்த எப்படி சொல்கிறது, குலதெய்வமாக இருந்ததுனால அவங்களுடைய அந்த உறவு வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குது. நான் சித்தர் வழிபாடு பண்ணாலும் என்கிட்ட பாலாம்பிகா வந்துட்டாங்க, இதுதான் விஷயம். அதனால் இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் நடந்து அந்த அனுபவத்தை பார்த்தா தான் தெரிய வரும். அற்புதமான ஒரு சின்ன வரி மந்திரம்தான், மூணே மூணு எழுத்தில் தான் இருக்கும். ஓம் ஐம் க்ளீம் சவும், ஓம் ஐம் க்ளீம் சஹூம் அப்படின்றது பாலாம்பிகாவுடைய திரியாட்சரி மந்திரம். இதை சித்தி பண்ணதுக்கப்புறம் சடாசரி மந்திரம், ஓம் ஐம் க்ளீம் சவும் சவும் ஐம் க்ளீம் ஓம். அடுத்தது இதை சித்தி பண்ணதுக்கப்புறம் நவாஷரி மந்திரம், ஓம் ஐம் க்ளீம் சவும் சவும் ஐம் க்ளீம் ஓம், அப்புறம் ஓம் ஐம் க்ளீம் சவும், அவ்வளோதான். இதை வந்து சொன்னால் நவாஷரி மந்திரம். நாம் வந்து சிம்பிளாக இந்த திரியாட்சரி மந்திரத்தையே சித்தி பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் திருப்பி திருப்பி தினமும் பாராயணம் பண்ணாலே உங்களுக்கு பல விஷயங்கள் நடந்து முடியும். நான் திரியாட்சி மந்திரம் தான் எப்போதும் ஜபிச்சுக்கிட்டு இருப்பேன். இதுபோல் நிறைய அற்புத ஆற்றல்களை நிறைந்தவள் தான் பாலாம்பிகா. சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு போகலாம், நமக்கு பதிவில் நேரம் பார்த்தா அது நேரம் அதிகமாக போயிடுது. அதனால் வேண்டி இப்போதைக்கு இதோட இதை முடிச்சுக்கலாம்.
நீங்களும் குழந்தைங்களுக்கு பாலாம்பிகாவை எப்போதுமே வந்து பிரார்த்தனை பண்ண சொல்லி கொடுங்க. மற்ற தெய்வங்களை விட குழந்தை ரூபத்தில் இருக்கிற தெய்வங்களுக்கு அதிக ஆற்றலும் நம்ம கூப்பிட்ட உடனே வரக்கூடிய ஒரு மனசு உள்ள ஒரு ஆற்றல் மிக்க தெய்வம். அதனால் எப்போதுமே குழந்தைங்களுக்கு பாலாம்பிகாவை சொல்லி கொடுங்க. எது வேணாலும் பாலாமிகிட்ட கேளு, பாலாமிகிட்ட கேளுன்னு சொல்லுங்கள். நிஜமாலும் குழந்தைகிட்ட பாலாம்மா வந்து உடனே பேசுவாங்க. எப்போதுமே விளையாட்டு குழந்தைன்றதுனால உடனடியாக அவங்களுடைய அருளாற்றல் வந்து எல்லாருக்கும் சீக்கிரமாக கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் நெமிலியில் இருக்குது பாலாம்பிகா கோயில், குழந்தை வடிவில் ரொம்ப சின்னதாக, தானே விருப்பப்பட்டு வந்த இடம் அது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் நான் சொல்லலை. இன்னும் பல இடங்களில் லலிதாம்பிகா கோயில்களில் பாலாம்பிகா சன்னதியும் ஒன்று உண்டு. நாம் வந்து ஃபோட்டோ வச்சு நம்ம வீட்டிலையே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சித்தர்கள்லாம் அப்படி தான், அவங்க மனசுக்குள்ளரை வச்சு தான் பாலாம்பிகை வழிபட்டாங்க. இது போல் நல்ல நல்ல பதிவுகளோடு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.